இன்றைக்கி கோவக்காய் பற்றி பார்க்க போகிறோம் கோவக்காய் கோவைப்பழம் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப நம்ம சமையலில் யூஸ் பண்ணாத ஐட்டங்கள் இதெல்லாம் கோவக்காயோடைய ஹெல்த் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா புண்ணுக்கு ரொம்ப நல்லது அதோடு மட்டும் இல்லாமல் குடல் புண்ணு அதாவது அல்சர் அதுக்கு ரொம்ப நல்லது கோவக்காய் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப நிறைய சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த டயபெட்டிக் இது சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் இது வந்து ப்ரூவ்டு மெடிக்கல் ஃபேக்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோவக்காய் எப்படியெல்லாம் நீங்கள் இப்போ குக் பண்ணலாம் அப்படின்னா கோவக்காய் பொரியல் பண்ணலாம் கோவக்காய் குழம்பு பண்ணலாம் இல்லை கோகாயை வந்து நீங்கள் மசிச்சு ஒரு இது ஒரு மசாலா மாதிரி பண்ணி அதை நீங்கள் தோசைக்கு நடுவில் வச்சு கூட சாப்பிட்லாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது கோகாயில் வந்து வெண்டைக்காயோட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் அதை நீல கட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் உள்ளுக்குள்ள விதை இருந்தாலும் ஓகே அதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இதை நீங்கள் வந்து வெள்ளரிக்காய் மாதிரி விதையெல்லாம் தனியாக எடுத்து சாப்பிடணும் அவசியம் இல்லை பட் கோவக்காயில் வந்து பழங் பழம் ப பழம் ஆயிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ண முடியாது மற்றபடி கோகாயில் வந்து நிறைய வைட்டமின்ஸும் மினரல்ஸ் ஜாஸ்தி இருக்குது பொதுவாகவே கண்ட்ரி வெஜிடபிள்ஸ் அதாவது கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸ்லையுமே வைட்டமின்ஸும் மினரல்ஸும் ஜாஸ்தி இருக்குது இதெல்லாம் வந்து கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி ஃபாரின் வெஜிடபிள்ஸில் வந்து கொஞ்சம் கம்மி அதாவது வைட்டமின்ஸ் வந்து கம்மி மினரல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அதில் ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றத விட இந்த மாதிரி கோகாயில் இருக்கிற மினரல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு உதவியாவது அட்லீஸ்ட் மூணு நாளைக்கு உதவியாவது கோகாய் எந்த ஒரு ஃபார்ம்லையாவது நீங்கள் சாப்பிட்லாம் முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கட்டாயமாக டெய்லி சாப்பிடக்கூடிய விஷயம் நீங்கள் கீரை சாப்பிட்லாம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அந்த கீரையோடு சேர்த்து இந்த கோவக்காயும் சாப்பிட்லாம் அல்லது கோவக்காயவே வந்து அந்த கொடியிலேயே வந்து கீரை ஜாஸ்தி கிடைக்கும் அந்த கீரையும் எடுத்து பருப்போடு க கடைஞ்சி நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் ஒரு ஃபுட் ஸ்டைலில் நீங்கள் மாறினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டரான ஹெல்த்தி லிவிங் கிடைக்கும்